வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே நான் உங்கள் ஜேபி நம்ம நம்ம லெவன்த்து எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஸோ பதினோராம் வகுப்பு பொருளாதாரத்தில் குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் யூனிட் எய் செவனுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் எயிட் ஓகேங்களா ஸோ அதில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் எப்படி வந்து இந்தியாவோட பொருளாதாரம் இருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ நோட் பண்ணிக்க நண்பர்களே என்ன அப்படின்னா ஸோ இதுவேறும் பெரிய டாபிக் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கண்டனும் எம்ப இம்பார்ட்டண்ட் நோட்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் எல்லாம் எல்லா கண்டும் இந்த டாப்பிக்கில் அடங்கும் ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கொஸ்டின் நிறைய இருக்கிற காரணத்தினால நான் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கூற்று காரணம் சரியான கூற்று தவறான கூற்று அது ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஸோ அதில் கொடுத்துருக்குற ஸோ அதில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு கொஷினுமே ஒவ்வொரு சென்டென்ஸுமே என்னென்னா கொஷினாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ புக்கை எடுத்துக்கிட்டு கூட நான் கொடுக்குற ஒவ்வொரு கண்டனியும் நோட் பண்ணி வாங்க ஓகேங்களா ஸோ இதில் புக் பேக்கும் நான் கவர் பண்ணி எல்லாமே சேர்த்து எடுத்துட்டேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும் ஸோ இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே நண்பா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருன்னா கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது ஸோ சரியான கூற்று எது ஸோ ஒன்று ரெண்டு நாலு சரி ஓகேங்களா ஸோ மூணு தவறு ஓகேங்களா ஸோ அந்த வகையில் ஒன்று சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்றவன் டெய்லர் கோவன் ஓகேங்களா ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டு வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோடுவிற்கு வருகை தந்த வருடம் மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் சார் தாமஸ் ரோ ஜாங்கீரிடம் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றார் ஸோ என் இயர் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆப்ஷன் போர் பாருங்கள் ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவந்தார முறை அல்லது நில சொத்துரிமை சட்டம் அறிமுகப்படுத்தியவர் லார்டு காரன் வாலிஸ் ஓகேங்களா ஸோ ஜமீன்தாரி முறை சுகாந்தார முறை நிரந்தர சொத்துரிமை சட்டம் எல்லாமே வந்து காரன் வாலிஸ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஷின் நம்பர் டூ ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றுது அது எப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் த்ரீ இது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு வரையிலான காலம் வணிக மூலதன காலம் ஆகும் காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வரையிலான காலம் தொழில் மூலதன காலமாகும் ஸோ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஸோ கொஷின் நம்பர் ஃபோர் கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் எது ஸோ கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தேவை லாபம் ஈட்டுறது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பொறுத்துக்க மூன்று விதமான நில முறை ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ ஜமீன்தாரி முறை ரயத்து வரிமுறை மகள்வாரி முறை யார் அறிமுகப்படுத்துனா எப்போ கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கோங்க ஸோ இதில் நம்ம பார்க்கலாம் ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவந்தாரன் முறை ரயத்துவாரி முறை வந்து இனவாரி முறை சாரி சொத்து சாகுபடி முறை மகள்வாரி முறை தான் இனவாரி முறை ஓகேங்களா ஸோ இது எந்த முறையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஜமீன்தாரி முறை பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஒன்று ஜமீன்தாரி முறை காரன் வாலிஸ் பிரபு காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இது யார் காலம் ஸோ ஆப்ஷன் ரெண்டு நிலத்தின் சொந்தக்காரர்கள் நிலச்சுவந்தார்கள் ஜமீன்தார்களும் ஆவார்கள் நிலத்தின் சொந்தக்காரர்கள் தான் நிலச்சுவாந்தாரர்களும் ஜமீன்தார்களும் ஆவார்கள் மூணு வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் பதினொன்றில் பத்து பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும் பார்த்துக்குங்க ஸோ பதினோருல பத்து பங்கு அரசுக்கு செலுத்த வேணும் ஒரு பங்கு தான் நம்ம வச்சுக்கணும் ஸோ மீத தொகையை ஜமீன்தார்களுக்கு ஊதியமாக அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு தான் ஸோ கொஸ்டின் நம்பர் செவன் மகள் முறை பற்றி சரியானது இது நிலத்தின் சொந்தக்காரர்கள் சாரி ஸோ மகள் முறை பற்றி சரியானது இது அப்படின்னா ஸோ எல்லாமே கரெக்டு தான் ஸோ பார்த்துடலாம் நிலத்தின் சொந்தக்காரர்கள் கிராம மக்களான குழு இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டது அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடமிருந்து பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர் ஸோ எல்லாமே தான் பார்த்துக்கணும் ஸோ அடுத்து ரயத்து பற்றிய கூற்றில் தவறானது எது ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது நிலத்திற்கு பின்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது ஸோ நம்ம சரியானது பார்த்துடலாம் ரயத்து வரி முறை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடமே தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் தான் ரயத்து வரி முறை வந்து அறிமுகப்படுத்துனாங்க நிலத்தின் சொந்தக்காரன் நில உரிமையாளராக மகாராஷ்டிரா குஜராத் அஸ்ஸாம் கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வந்து இது அறிமுகப்படுத்துனாங்க ஸோ டி தான் தவறானது சுதந்திரத்துக்கு பின்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது ஸோ நைன்த் கொஸ்டின் தொழில் கொள்கை பற்றிய ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ இது கேட்பாங்க ஸோ முதல் தொழில் கொள்கை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு ஸோ நான் டே நான் டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துட்டேன் ஸோ முதல் தொழில் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு தொழில்துறை தீர்மான கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மூன்றாவது தொழில் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதிய தொழில் கொள்கை மன்மோகன் சிங்கை அறிமுகப்படுத்தினார் எல்பிஜி மாடல்ன்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிநடத்தும் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில் கொள்கையின் நோக்கம் என்ன ஓகேங்களா ஸோ எந்த தொழில் கொள்கை எதுக்கு எதுக்கான நோக்கம்னு கேட்பாங்க ஸோ எல்லாமே கரெக்டு தான் இந்திய தொழில்கள் வந்து நான்கு வகையாக பிரிக்கப்பட்டன கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது குடிசைத் தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை வந்து பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது ஸோ இது எல்லாம் கரெக்டு தான் ஸோ கொஸ்டின் நம்பர் பதினொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில் கொள்கை டேஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது மகள ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி மகள நோபிஸ் ஸோ மகள நோபிஸ் பற்றி கொஸ்டின் டிஎன்பிஸில் இல்லாத கொஸ்டினே இருக்காது ஸோ இவரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக ஸோ ஆசியாவில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆசியாவிலே இந்தியாவோட பொருளாதாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மூன்றாவது இடம் இந்திய தொழில் வகைகள் வந்து நான்கு வகைப்படும் ஸோ முதல் உலோக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வழிநடத்தும் திட்டம் அறிமுகமான மொத்த மாவட்டங்கள் வந்து ஏழு டிஸ்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமை புரட்சி பற்றிய கூட்டை ஆராய்க ஸோ இதில் நாலு கூற்று கொடுத்துருக்கேன் நாலு கூற்றுமே கரெக்டானது ஓகேங்களா ஸோ இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் எம்எஸ் சுவாமிநாதன் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஹச்ஒய் விபி ஓகேங்களா ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க ஸோ அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது ஸோ வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்களான பயிர்களான கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தி அதிகரிக்க உதவியது ஓகேங்களா ஸோ பற்பு பசுமை புரட்சியை பற்றி ஸோ கேட்பாங்க ஸோ மெயினாக இதுதான் முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் பதினாலு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இது புக்கில் வானவல் புரட்சின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி எதுக்கு எண்ணெய் வித்துக்கள் கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் வெள்ளை புரட்சி வந்து முட்டை பழுப்பு புரட்சி வந்து பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள் சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சிகள் வந்து இறால் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னும் நிறைய கொடுத்துருக்கங்க ஸோ பார்க்கணுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ புக்கில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு புதிய வேளாண் ஊத்தியை பல்வேறு பெயர்களை அழைக்கின்றன அதில் இல்லாத ஒன்று ஓகேங்களா ஸோ புதிய வேளாண் உத்தியை வந்து நிறைய பேரில் சொல்கிறாங்க ஸோ அதில் இல்லாத எதுன்னா பசுமை விதைகள் புதிய வேளாண் தொழில்நுட்பம் விதை உரங்கள் தண்ணி தொழில்நுட்பம் இதெல்லாம் இருக்குது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பதினாறு இரண்டாவது பசுமை புரட்சி பற்றிய கருத்துக்களில் சரியானது ஸோ செகண்ட் பசுமை புரட்சி ஏற்பட்டுச்சு ஸோ அதில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எல்லாமே காட்டுதான் ஏ அதிக வேளாண் வளர்ச்சிக்காக இந்திய அரசு ரெண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது ஸோ இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஏழில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்களாக இருந்த உணவு உற்பத்தியை ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்களாக உயர்த்துவதாகும் ஸோ வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் அஞ்சு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது ஸோ எல்லாமே காட்டுதான் கொஸ்டின் நம்பர் பதினேழு முதல் எஃகு தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ஜாரியாவில் உள்ள குல்டி முதல் எஃகு தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளதுன்னா ஜாரியாவில் உள்ள குல்டி பதினெட்டு இந்தியாவில் முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் ஐயா இரும்பு எஃகு தொழில் எங்கு உள்ளது பத் பத்ராவதி ஓகேங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஓகேங்களா முதல் பொதுத்துறை நிறுவனத்தை நிறுவச்ச வந்து விஸ்வேஸ்வரையார் ஸோ கொஸ்டின் நம்பர் நை நைன்டீன் ஸோ எஃகு தொழில் நிறுவனம் எங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் இயர்க்கு எடுத்துருக்கேன் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் வந்து வங்காளத்தில் இரும்பு தொழில் கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து டெஸ்கோ கொண்டு வந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜேஜேஎஸ்சிஓ அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் செயல் ஓகேங்களா சேலம் அந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல ஸோ அதுதான் வந்து கொண்டு வந்தாங்க சேலத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ இருபது பொறுத்துக்க பொதுத்துறையில் எஃகு நிறுவம் உதவிய வெளிநாடுகள் ஓகேங்களா ஸோ பொதுத்துறை துறை நிறுவனத்தை வந்து இந்தியாவில் அமைக்கிறதுக்கு எந்தெந்த வெளிநாடு வந்து உதவுச்சு இதுக்கான ஆன்சர் வந்து நான் டேட்டாவே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ ரூர்கேலா அது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால ஸோ இது இந்த நிறுவனத்தை நிறுவனத்துக்கு ஜெர்மனி உதவியது பிலாய் உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது ரஷ்யா உதவுச்சு துர்காபூர் வந்து மேற்கு மங்காளத்தில் இருக்குது ஸோ இங்கிலாந்து சேலம் தமிழ்நாடு ஸ்டீல் கம்பெனி இருக்குல்ல ஸோ அது இந்திய அரசு இது வெளிநாட்டு உதவி இல்லாமையே வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிறுவிச்சு ஸோ விஜய்நகர் கர்நாடகா இதுவும் வந்து இந்திய அரசு ஸோ இதில் பார்த்தா தெரியும் ஸோ டேட்டா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு கொடுத்துருப்பேன் ஆப்ஷனே தான் கரெக்டு ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கீழ்கண்ட கூட்டில் தவறானது இது ஸோ தவறானது அப்படின்னா சனல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து மூணாவது இடம்னு கொடுத்துருக்கு ஸோ அது மிகவும் தவறானது முதல் இடம் ஓகேங்களா ஸோ மேற்கு வங்காளத்தில் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் சனல் தொழிற்சாலையின் நவீன மையப்படுத்தப்பட்ட தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்காளத்தில் ரேஸ்ரே உலகளாவிய உலகளவில் வந்து இந்தியா கச்சா சன்னல் உற்பத்தியிலும் சென்னல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதல் இடத்தில் இருக்குது ஸோ இந்தியாவில் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் வந்து பருத்தியும் நெசவு தொழிலும் ஆகும் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பார்த்துடலாம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் வந்து முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை கொண்டு வந்தாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து மும்பையில் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து எண்ணெய் எரிவாயு கழகம் ஓஎன்ஜிசி சொல்கிறாங்களா ஸோ அது கொண்டு வந்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மன மனித வளர்ச்சி அறிக்கை ஓகேங்களா ஸோ அது கொண்டு வந்தாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் மூணில் ஒரு பங்கு அளவை மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் தருகிறது ஓகேங்களா சர்க்கரையில் இந்திய அளவில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநிலம் மூணில் ஒரு பங்கு கொடுக்குது ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் தொழிலானது உலகின் மூன்றாவது பெரிய தொழிலாகும் ஸோ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் தொழிலில் உலகில் வந்து இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பின்வருவற்றில் எது சரியானது ஸோ ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நான் டேட்டா வந்து ஆப்ஷன் சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து மூணு மட்டும் தவறானது மற்ற எல்லாமே கரெக்டு அந்த மூணு என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா முதல் இடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளது ஓகேங்களா ஸோ இது தவறானது ஸோ மற்ற எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்துடலாம் முதன் முதலாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட இடம் டிக்பாய் இது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்பாங்க ஸோ அஸ்ஸாம் ஸோ முதன் முதலாக எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்ட இடம் எதுன்னு கேட்பாங்க டிக்பாய் ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா அஸ்ஸாம் ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் வந்து கூட்டு பார்க்கலாம் காரணம் கொடுத்துருக்காங்க ஜூலை பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து பதினாலு இது ஐம்பது கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சாம் நாள் அன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை பதினாறு ஸோ இது இரநூறு கோடிக்கு மேல் வைப்புத் தொகை கொண்ட வங்கிகள் ஸோ காரணம் தவறு கூற்று மட்டும் சரி ஓகேங்களா ஸோ ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு தேசியமயமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து பதினாலு இது ஐம்பது கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட வங்கிகள் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னு இந்தியா இந்திரா காந்தி என்னடா டுவெண்ட்டி எயிட் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றிய கூட்டல் வந்து சரியானது இது ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் சோவியத் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறுத்திவிட்டு தற்போது அதற்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க சோ முதல் ஐந்தாண்டு திட்டமானது ஹார டோமர் அடிப்படையாக கொண்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து டிபி தார் மாதிரியே அடிப்படையாக கொண்டது ஸோ ஆப்ஷன் ஃபோர் தவறு ஸோ இரண்டாவது வந்து மகள நோபீஸ் தான் வரும் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு சரி ஸோ நாலு தவறு ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த இயரில் எப்போ கொண்டு வந்தாங்க ஸோ அதை பார்த்துடலாம் ஸோ டேரக்டாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு வந்தால் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வந்து எழுவத்தி நாலு வந்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் எழுவத்தெட்டு டு எழுவத்தொம்போது வந்து சுழல் திட்டம் தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வந்து பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழு வந்து பதினெண் பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வந்து பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரை பதி பதின பன்னெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ கொஷின் நம்பர் தேர்ட்டி பார்த்துடலாம் ஸோ வளர்ச்சி இலக்கு சொல்லியிருப்பாங்களே ஸோ இவ்வளோ டார்கெட் வச்சுருப்பாங்க இவங்க வந்து இவ்வளோ ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஸோ இதில் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து மூணு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் மூன்றாம் ஐந்தான் திட்டம் வந்து அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்டேஜு ஸோ நான்காவது ஐந்தாம் திட்டம் வந்து அஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஸோ ஆறாவது ஐந்தாம் திட்டம் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பதினொன்றாம் ஐந்தாம் திட்டம் வந்து எட்டு புள்ளி ஒன்று ஸோ பன்னிரெண்டாவது ஐந்தாம் திட்டம் வந்து எட்டு பர்சன்டேஜ் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எப்போது ஏற்படுத்தப்பட்டது இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வை விடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும் ஒரு அமைப்பாகும் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஸோ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ திட்ட விடுமுறை காலம் எப்போது வந்து கொண்டு வந்தாங்க இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண் சார்ந்த துறைகள் மற்றும் தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஸோ திட்ட விடுமுறை காலம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து இருந்து அறுபத்தொம்பது வரை ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க ஸோ கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூணு பார்த்துடலாம் கீழ் சரியான கூற்று எது வறுமை ஒழிப்பு ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் ஆகும் ரெண்டு ஐந்தாம் த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்குதல் ஸோ மூணு வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் முன்வரைவு காட்கில் தயாரிப்பது ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து தொண்ணூற்று தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஒன்று ரெண்டு நாலு சரி ஸோ மூணு வந்து ஐந்தாம் திட்டம் திட்டத்தின் முன்வரைவு காட்கில் திட்டம் கிடையாது ஓகேங்களா ஸோ அது யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முப்பத்தி நாலு பார்த்துடலாம் புதிய பொருளாதார கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜூலை இருபத்தி நாலில் கொண்டு வந்தாங்க புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாம் திட்டம் வந்து எட்டாவது ஐந்தாம் திட்டம் ஸோ கொ ஆ கொஸ்டின் நம்பர் த்ரீ வந்து பத்தாவது ஐந்தாம் திட்டத்தின் நோக்கம் வந்து தலா வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு ஓகேங்களா ஸோ அது பத்தாவது ஐந்தாம் திட்டத்தில் வந்து தலா வருவாயை வந்து இரண்டாம் இரண்டு மடங்காக உயர்த்த இலக்கு

விரைவான அதிகமான உள்ளடக்க மற்றும் நிலையான வளர்ச்சி நிலையானன்னுட்டால் பன்னிரெண்டு ஸோ முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய ஹச்டிஏ அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு ப பயன்படுகிறது ஸோ இது யார் கொண்டு வந்தாங்க யாரால் உருவாக்கப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கை பிரசுரம் செய்கிறது ஸோ எப்போ வந்து மனித பிரசுரம் வந்து ஐக்கிய நாட்டுகளை வந்து கொண்டு வராங்க சைனாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனித மேம்பாட்டு அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து யாரால் கொண்டு பற்றி ஸோ தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டை மேம்படுத்தியவர்கள் யார் இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் அதாவது யூஎன்டிபி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க ஸோ இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதன் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதிலே வந்து ஒரு மூணு கொஸ்டின் இருக்குது யாரால் கொண்டு வந்தது யார் வெளியிடுவாங்க ஸோ எந்தெந்தது அதை அதுக்குள்ளே அடங்கும் ஸோ எதிர எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு கல்வி குறியீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ மகுப் உல்காக் இவர் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் அமத்தியாசன் வந்து இந்தியா ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருமே கரெக்டான ஆப்ஷன் ஸோ இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் வந்து இதில் நிறையா வந்து நோட்ஸ் இருக்குது ஸோ அதை நான் எல்லாமே என்னென்னா பொறுத்துக்க சரியான குற்றம் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஷின் எந்த மாதிரி ஈஸியாக கொடுக்க முடியுமோ ஸோ அந்தளவுக்கு நான் ஈஸியாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே நான் பொறுத்துக்காக சரியான கூட்டு இதுக்குள்ளே அடைக்கிட்டேன் ஸோ பார்த்துக்கோங்க மனித முன்னேற்ற அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து நூற்றி போ முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது ஸோ மனித முன்னேற்ற அறிக்கையில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்குப்படி நூற்றி முப்பத்தோராவது இடத்துல இருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனித மேம்பாட்டு குறியீட்டின் அளவீடு அதாவது ஜீரோ ஜீரோட்டு ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் எவ்வளவு ஜீரோ புள்ளி அஞ்சுலேருந்து ஓகேங்களா ஸோ ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு ஜீரோ மனித மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு நாலு ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜீரோ புள்ளி நாலு ஏழு ரெண்டு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு தெரிஞ்ச கிலோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒம்பது மனித மேம்பாட்டு குறியீடு கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்து உள்ளது என்று கூறியவர் பிஸ்வஜித் குகா ஓகேங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாற்பதாவது கொஸ்டின் நாடுகள் ஹெச்டிஐ பொறுத்துக்க ஓகேங்களா ஸோ எந்த நாட்டில் வந்து ஹச்டிஐ ரேட்டு வந்து எந்த நாட்டை பெஸ்ட்டு எந்த நாட்டை கொஞ்சம் அடுத்தடுத்து அதை நம்ம பார்க்கலாம் ஸோ எழுத்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க ஸோ நமக்கு நோட்ஸ் தான் மெயின் ஸோ இதெல்லாம் அங்கங்கே இருக்குது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நார்வே நார்வே வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது நாலு ஒம்பது ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது மூணு ஒம்பது சுவிட்சர்லாந்து வந்து ஜீரோ புள்ளி ஒம்பது மூணு ஒம்பது இந்தியா வந்து ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு நாலு ஓகேங்களா ஸோ இதோடய ரேட்டு ஜீரோ டூ ஒன்றுக்குள்ளே இருக்கணும் ஸோ அதிகபட்சமாக பார்த்தா ஜீரோ புள்ளி ஒம்பது நாலு நார்வே அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் செயல்திறன் நல்லது வாழ்க்கை தர குறியீட்டு என்னை உருவாக்கியவர் யார் ஸோ ஹச்சரியாயை அடுத்து பிக்யூஎல்ஐன்னு வாங்க அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டக்ஸ் ஸோ இதுவும் வந்து மக்களோட தரத்தை வந்து வாழ்க்கை தரத்தை வந்து தான் கணக்கிற ஒரு அமைப்பு ஸோ இது வந்து ஒன்று டூ நூறுக்கு இடையில் இருக்கும் ஸோ இதுவே கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஹச் எந்த அளவில் இருக்கும்னா ஜீரோ டூ ஒன்று ஸோ பிக்யூஎல்ஐன்னா ஒன்று டூ நூறுக்கு இடையே இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தா செயல்திறன் அல்லது வாழ்க்கை தர குறியீட்டு என்னை உருவாக்கியவர் யார்னா டி மோரிஸ் ஸோ அது வந்து மக உல்கக்கு அமர்த்தியா குமார் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் சரி ஸோ இந்த கொஷின்லாம் பார்க்கப்பறம் உங்களுக்கு வந்து ஆர்டராக வந்து இருக்கும் ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கே ரிலேட்டிவாக ஒரு கதை மாதிரி இருக்கும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு புக்கை படித்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காது ஸோ இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தலாம் செயல்திறன் குறியீட்டு எண் பற்றி சரியானது எது ஸோ எல்லாமே கரெக்டு ஆப்ஷன் டி ஸோ ஒன்றுக்கும் நூறுக்கும் இடையே இருக்கும் நூறு என்பது எழுவத்தேழு வருட ஆயுள்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது எழுவத்தேழு வயசு வரை இருக்காங்களே ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இக்குறியீட்டை வந்து ஸ்வீடன் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டே அடைந்து விட்டது ஸோ ஸ்வீடன் வந்து இதை வந்து முன்னாடியே அடைஞ்சிருச்சு ஒன்று என்பது கீழ் எல்லையான இருபத்தெட்டு வருட ஆயுள்களுக்கு வழக்கப்பட்டுள்ளது ஸோ ஒன்றுலேருந்து நூறு சொல்கிறாங்களா ஸோ நூறு கிட்ட எது இருக்கோ அந்த நாடு பெஸ்ட்டுன்றாங்க ஸோ ஒன்றுன்றது வந்து இதனை வந்து இருபத்தெட்டு வருட ஆயுள்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ நூறுன்றது எழுபத்தேழு வருடம் ஸோ இருபத்தெட்டு வருடம் வந்து எழுவத்தேழு வருடத்தை வந்து ஸ்வீடன் நாட்டு அடைஞ்சிருச்சு இருபத்தெட்டு வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து கயானா பிசாவு நாடு ஸோ இந்த நாடு வந்து அடைஞ்சிருச்சு ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எந்த நாடுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பிக்யூஎல்ஐக்கும் கச்சியைக்கும் உள்ள வேறுபாடு ஓகேங்களா ஸோ இதில் டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்துடலாம் ஸோ எல்லாமே காட்டு தான் வந்து வருமானம் சேர்க்கப்படுகிறது ஹெச்டிஏ உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை வந்து குறிப்பிடுறாங்க பிகூஎல்இல் வந்து வருமானம் நீக்கப்படுது ஹச்டிஏலில் வருமானம் சேர்க்கப்படுது ஹச்டிஏல்ல உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குறிப்பிடுகிறது இது வந்து உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும்தான் குறிப்பிடுது ஸோ அது பணம் ஸோ எல்லாமே காட்டுதான் ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை இது செம்பு மற்றும் சிங்க் சுரங்கு தொழில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்ப தொண்ணூற்றி மூணில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இன்னும் ஒரு நாலு கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் தொழில் கொள்கையின் நோக்கம் இது பெரிய நிறுவனங்களையும் முன்னேற்றுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இரண்டாம் இதில் தான் வந்து நிறைய தொழில்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இரண்டாம் ஐதா ஐந்தாம் திட்டத்தோட நோக்கம் வந்து தொழில்துறை முன்னேற்றம் ஸோ பெரிய நிறுவனங்களை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் தொழில் கொள்கையின் நோக்கம் ஸோ நாற்பத்தாறாவது கொஸ்டின் வங்கிகள் தேசிய மேகமா மயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலம் ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் ஸோ பார்த்துக்கோங்க சமூக நலம் காரணமாக தான் வங்கிகள் வந்து தேசிய இப்போ ஏகப்பட்ட வங்கி வந்து தேசிய மேகமாக்கப்பட்டிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பதினாலு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு சம்திங் நினைக்கிறேன் ஸோ இப்போ வரை எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பத்தாம் ஐந்தாம் திட்ட காலம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் செவன் ஸோ இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் இது ஸோ இதுவும் வந்து டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ பருத்தி இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே போதும் அந்த பாடம் முடித்த மாதிரி ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த புத்தகத்தை ஒன்ஸ் லெக்ட் பண்ணுங்கள் அதுவே போதும் ஸோ மிக்க நன்றி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்